பிக் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினல் டாஸ்க்கு போயிட்டுருக்கு இந்த டாஸ்க்கில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவும் விஜய் நாமினேட் பண்ணிட்டாங்க இதை பார்க்கும்போது மற்ற அவுட்ஸ்மேட்ஸ் அர்ச்சனா மேலே எவ்வளோ காண்டாக இருக்குங்க தெரியுது சரி ஓகே இப்போ நம்ம ஓட்டிங் ரிசல்ட் போகலாம் அர்ச்சனை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பிளேஸில் இருக்காங்க ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று வாக்கு வாங்கியிருக்காங்க இவங்களுக்கு மக்கள் சப்போர்ட் அதிகமாகவே இருக்குது அர்ச்சனா வாரம் வார நாமினேட் ஆனால் கூட அவங்க ஈஸியாக ஸ்கே போயிடுவாங்க செகண்ட் பிளேஸை தினேஷ் இருக்கார் தினேஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான போட்டியாளர்னே சொல்லலாம் இவர் வாங்கிய வாக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வாக்கு வாங்கியிருக்காங்க இந்த டிக்கெட்டிங் ஃபினாலே கூட தினேஷ் வந்து அர்ச்சனாவுக்கு நாமினேட் பண்ணிட்டாரு அந்த ஒரு விஷயத்தை அர்ச்சனாவை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க மூணாவது பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா விஷ்ணு இருக்காரு விஷ்ணு வரைக்கும் பார்த்தீங்கன்னா போன வாரம் கேப்டனாக இருக்கும்போது தான் இந்த வாரம் அவர் நாமினேஷன் வந்திருக்காரு இவர் வாங்கிய வாக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தெட்டு வாக்கு வாங்கியிருக்காரு இந்த டிக்கெட்டிங் ஃபினால் டாஸ்கில் கூட விஜய் வர்மாவுக்கும் விஷ்ணுக்கும் சண்டையாச்சு அது யார் மாரி தப்புன்னு கமெண்ட் பண்ணுங்க நிக்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போன வாரமே வெளியே போக வேண்டியது ஆனால் எஸ்கேப் ஆகிட்டார் இவர் வாங்கிய ஓட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு ஓட்டு வாங்கியிருக்காரு இவர் தேவையில்லாமல் இல்லாமல் அர்ச்சனா கூட சண்டை போட்டு இப்போ நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்துட்டார் தான் சொல்லணும் அஞ்சாவது இடத்துல கூல் சுரேஷ் இருக்கார் கூல் சுரேஷ் பொறுத்த வரைக்கும் ஒரு சுவாரஸ்யமே இல்லாத போட்டியாளர் சொல்லலாம் கடந்த ரெண்டு வாரமாக எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்டான கண்டெண்ட்டும் அவர் தரல வீட்டில் எந்த பிரச்சனை இருந்தாலும் வாய முடிய அமைதியாக தான் இருப்பார் இவர் வாங்கிய ஓட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு ஓட்டு வாங்கியிருக்காரு கண்டிப்பாக இந்த வாரம் அவர் வெளியே போக வாய்ப்பு இருக்குது கடைசி இடத்துல அன்னனியாக இருக்காங்க அன்னனாக்க வயல்டு கார்டு என்ட்ரி கொடுத்து செகண்ட் சான்ஸ் கொடுத்தாங்க பிக் பாஸ் அதெல்லாம் அவங்க வேஸ்ட் பண்ணிவிட்டு தான் இருக்காங்க இவங்க வாங்கிய ஓட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொரு ஓட்டு வாங்கியிருக்காங்க இவங்க கடைசி பிளேஸில் இருக்காங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் அன்னனியா இல்லை கூல் ஃப்ரெஷ் வெளியே போக வாய்ப்பு இருக்குது யார் போக கமெண்ட் பண்ணுங்கள்